शरदेन्दुसुन्दररुचिः चेतसि सामे इन्दु गिरां देवि अपहृत्य देवी रामस्तुतम् अर्थानखिलान् प्रकाशय இதுவரைக்கும் அந்த உபாதான லட்சணாவனுடைய டெபினேஷனை பார்த்தோம். உபாதான லட்சணாங்கிறது அதுதான் அஜகத் ஸ்வார்த்தான பேரு. அதுல ஸ்வார்த்தம் ந ஜஹாதி இது அஜகத் ஸ்வார்த்தா. சோ தன்னுடைய அர்த்தத்தையும் சேர்த்து இன்னொரு ஒரு லட்சியார்த்தத்தையும் சேர்த்து எடுத்துக்கிறது உபாதானம்ங்கிறச்சு கிரகணம்னு அர்த்தம். சோ தன்னுடைய ஒரு அர்த்தத்தையும் எடுத்துட்டு இன்னொரு ஒரு லட்சார்த்தத்தையும் எடுத்துட்டு வருது. அந்த உபாதான லட்சணால ரூடி பிரயோஜனவத்தின்னு ரெண்டு பார்த்தோம். ரூடிக்கு எக்ஸாம்பிள் ஸ்வேதோதாவதி. ஜென்ரலி எக்ஸாம்பிள் அண்ட் அதனுடைய ஒரு என்ன டிவிஷன் அப்படிங்கறத எழுதிண்ட சைட்ல வந்துட்டேன்னா எக்ஸாம்பிள வச்சுட்டு ஞாபகம் வருது. குந்த் ஆஃப் பிரவிஷந்திங்கிறது பிரயோஜனவதி. சோ பிரயோஜனவதிங்கிறதுல உங்களுக்கு பிரயோஜனம் சொல்லணும். இந்த இடத்துல உபாதான லக்ஷணாக்கு ரூடி. உபாதான லக்ஷணம் ஓகே. ரூடி உபாதான லக்ஷணாக்கு எக்ஸாம்பிள் ஸ்வேதோதாவதி. சரியா? அதனால அந்த ஸ்வேதோதாவதிங்கிறது உங்களுக்கு வந்து ஸ்வேதத்துவம்ங்கிறதையும் எடுத்துண்டு ஸ்வேத ஆதாரம் எதுவோ அந்த ஒரு பிராணியையும் எடுத்துண்டு அது வருது. ரைட்டா? வேற இது கலிங்கஹா சாகசிகால உங்களுக்கு வந்து விட்டுடும். கம்ப்ளீட்டா கலிங்கஹாங்கிற தேச விசேஷத்தை விட்டுட்டு புருஷன் எடுத்துக்கிறதுனால லக்ஷண லக்ஷணான்னு சொல்றோம். அந்த லக்ஷண லக்ஷணாக்கு ஜஹத் ஸ்வார்த்தான்னு இன்னொரு அர்த்தம். ஜஹத் ஸ்வார்த்தா ஸ்வார்த்தத்தை விட்டுடுறதுன்னு அர்த்தம். தன்னுடைய அர்த்தத்தையும் விட்டு வெறும் லட்சியார்த்தத்தை மட்டும் புரிச்சுக்கிறது. அஜகத்துனா விடாம இருக்கிறது, ஜெகத்துனா விட்டுறது. விட்டுறது. ஆமா. இப்போ வந்து லட்சண லட்சணாயா இது நிதி படிச்சுக்கோமே. லட்சம் இல்ல, இந்த இடம் படிக்கல. நதி உபாதாதகம் அது முடிஞ்சுடுத்து. அடுத்தது லட்சண லட்சணாயாக லட்சணம் உதாகரணம் 4-3-2 அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும். லட்சணம் ஜானாது. லட்சண லட்சண இத்யத்ர சப்தத்வயம் வித்யதே. லட்சண லட்சணா ச. அர்த்தத்துக்கே மீனிங் என்னன்னா ஸ்வார்த்த பரித்யாகேன பரார்த்த லக்ஷணம். தன்னை விட்டு அந்த கீழே லைன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த அதுதான் உங்களுக்கு வந்து லக்ஷணம்ங்கிறச்சு சூச்சனம்னு அர்த்தம். இட் டஸ் நாட் இண்டிகேட் த பிரைமரி மீனிங் பட் இட் இண்டிகேட்ஸ் அன் இன்டெண்டட் மீனிங் ஆர் த லக்ஷ்யார்த்த. சரியா? அர்த்தாத் ஸ்வார்த்த பரித்யாக பூர்வகம் பரார்த்தஸ்ய யத்ர போதனம் கிரியதே தத்பவதி லக்ஷணம். யதோ வாச்ய வஸ்துதோ வாச்யார்த்தஹ யத்ர பரார்த்தஸ்ய உபலக்ஷணம் ஞாபகம் பவதி தத்ர பவதி லக்ஷண லக்ஷணம். சோ ஸ்வார்த்த பரித்யாக பூர்வகம் பரார்த்தஸ்ய போதனம். வேற ஒரு அர்த்தத்தை நமக்கு தெரிவிக்கிறது, ஸ்வார்த்தத்தை விட்டுடுறது. யத்ர ஸ்வஸ்ய முக்கியார்த்தஸ்ய பரவாக்கியார்த்த அன்யே அன்பய சித்தையே அர்ப்பணம் பவதி உப உபலக்ஷண ஹேதுத்வ தேசா லக்ஷண லக்ஷணா இத்யுச்சதே. அனுபபன்னஸ்ய முக்கியார்த்த முக்கியார்த்த பின்னா பின்னாயார்த்த யார்த்தாய ஆத்ம சமர்ப்பணம் ஏவ லக்ஷண லக்ஷணா. எத்ர ஸ்வஸ்ய முக்கியார்த்தஸ்ய தன்னுடைய முக்கியார்த்தத்திற்கு பரார்த்த வாக்கியார்த்தே பர வாக்கியார்த்தே வேறு ஒரு வாக்கியத்தினுடைய அர்த்தத்துல அன்பய சித்தையே. இப்ப என்ன நமக்கு ஒரு ஒரு வேர்ட் இருக்கோ இல்லைன்னா ஒரு ஒரு ஃப்ரேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃப்ரேஸ்ல வந்து தன்னுடைய முக்கியார்த்தம் ஒட்டி வரல, அந்த முக்கியார்த்தம் இன்னொரு ஒரு வேர்டோட சேர்றச்ச அன்பய போதம் ஏற்படல. அந்த அன்பய சித்தையே, அந்த அன்பயம் சித்திப்பதற்காக, இன் ஆர்டர் சோ தட்
a word when it combines with another word, it has to be meaningful. And the meaningful இருக்கணுங்கிறதுக்காக என்ன பண்றதுன்னா ஸ்வஸ்ய முக்கியார்த்தஸ்ய அர்ப்பணம் பவதி. சோ தன்னுடைய முக்கியார்த்தத்தை விட்டு விடுறது கம்ப்ளீட்டா. ஸ்வஸ்ய முக்கியார்த்தஸ்ய அர்ப்பணம், சரியா? அப்புறம் உபலக்ஷண ஹேதுத்வாது, வேறு ஒன்று ஒன்றை காண்பிக்கணுங்கிறதுக்காக லக்ஷண லக்ஷணா இது உச்சியத்தை. அதுதான் அதனுடைய டெபினேஷன். அனுபபன்னஸ்ய முக்கியார்த்தஸ்ய, அனுபபன்னம்னா முக்கியார்த்தம் ஒட்டி வரல, முக்கியார்த்த பின்னாய அர்த்தாய, முக்கியார்த்தத்தை தாண்டி வேற ஒரு அர்த்தத்திற்கு தன்னை அர்ப்பணம் செய்து விடுகிறது. ஆத்ம சமர்ப்பணமேவ லக்ஷண லக்ஷணம். வாக்கியார்த்த போதாய பரஸ்ய அமுக்கியஸ்ய அர்த்தஸ்ய, வாக்கியார்த்தம் புரியறதுக்காக வேறு முக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அர்த்தத்திற்கு யஹ அன்வயஹா அர்த்தாத் சம்பந்தஹா தஸ்ய கிருதே ஸ்வஸ்ய சக்யார்த்தஸ்ய, சக்யார்த்தம்னாலும் ஒண்ணுதான் முக்கியார்த்தம்னாலும் ஒண்ணுதான், அத அர்ப்பணம் செய்து விடுகிறது. லக்ஷண லக்ஷணம் உபலக்ஷணம் பதஸ்யாஸ்ய பிரயோஜனம் உச்சதே உபலக்ஷண ஹேதுத்வா ஹேதுத்வாதி ஹேதுத்வா உச்சதே ஏதுத்வாதி உச்சதே காரிகாயா முக்கியார்த்த விகாய அமுக்கியார்த்த மாத்திர போதனம் உபலக்ஷணம் தஸ்ய ஹேதுத்வாதி அர்த்தகா. எதுக்கு இந்த வேர்ட் எல்லாத்தையும் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணின்னு வர்றாருன்னா, நமக்கு வந்து காரிகா இவர் கொடுத்திருக்கிற விஸ்வநாதர் கொடுத்திருக்கிற காரிகா நீங்க பார்த்தீங்கன்னா அர்ப்பணம் ஸ்வஸ்ய வாக்கியார்த்தே பரஸ்ய அன்வய சித்தையே உபலக்ஷண ஹேது ஏஷா லக்ஷண லக்ஷணா அப்படின்னு டெபினிஷன் இருக்கு. கீழே அடுத்ததுலயே உங்களுக்கு அந்த போல்டுல ஸ்லோகம் இல்லையா, அந்த காரிகா இருக்கு. சோ அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேர்டையும் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்றாரு இங்க. அர்ப்பணம் அப்படின்னு ஸ்வஸ்ய அர்ப்பணம், தன்னை விட்டுடுறது எதற்காக, ஒரு வாக்கியார்த்தத்துல பரஸ்ய அன்வய சித்தையே, வேறு ஒரு அர்த்தத்தோட அன்வயம் சித்திப்பதற்காக ஒரு வாக்கியார்த்தத்தில் தன்னை விட்டு விடுகிறது அப்படின்னா முக்கியார்த்தத்தை முக்கியார்த்தம் எடுத்துக்க போறோம். அப்புறம் உபலக்ஷணம்ங்கிறது என்னன்னா உபலக்ஷண பதஸ்ய பிரயோஜனம் என்ன, உபலக்ஷண ஹேதுத்வாது இது உச்சதே காரிகாயாம். சோ முக்கியார்த்தம் விஹாய அமுக்கிய அர்த்த மாத்திர போதனம், பிரைமரி மீனிங்கை விட்டுட்டு லட்சியார்த்தத்தை எடுத்துக்கிறது. அமுக்கிய அர்த்தம்னா இங்க வந்து பிரதானமா இல்லாத அர்த்தம்னு எடுத்துக்கூடாது, இண்டிகேட்டட் மீனிங் ஆர் இன்டென்டெட் மீனிங்கை எடுத்துக்கிறது, அதுதான் உபலக்ஷணம். அந்த இன்டென்டெட் மீனிங்க குறுக்கணுங்கிறதுக்காக வி யூஸ் எ வேர்ட் இல்லையா. இப்ப இந்த பதச்சேதம் அன்வயம் எல்லாம் வேண்டாம், நேரா நெக்ஸ்ட் பேஜுக்கு நீங்க போயிடலாம். பரார்த்தம் போதயித்து, பரார்த்தம் போதயித்தும் ஸ்வாஸ்யாத் அர்த்தஸ்ய பரித்யாகோ லக்ஷண லக்ஷணா வையாகரணகா ஏ இமாம் லக்ஷண லக்ஷணாம் ஜகத்வார்த்தை இதி கதயதி. ஜகத்வார்த்தா இதி கதயதி. ஜகத்வார்த்தா வார்த்தா ஜகதி ஸ்வார்த்த எஸ்யாம் சா ஜகத் ஜகத் ஸ்வார்த்தா ஜகத் ஸ்வார்த்தா பரித்யாகஹ ஸ்வார்த்த பரித்யாகஹ உபயோ த்வயோ தத்வயோ சமன்வேஷேன சமாவேஷேன உபாதான லக்ஷணா லக்ஷண லக்ஷணா ச ஞாயதே. சோ இந்த வையாகரணனுடைய டெஃபினிஷன் இங்க கொடுக்கிறார், ஸ்வார்த்த அபரித்யாகத்வம் உபாதான லக்ஷணாத்வம். ஸ்வார்த்த தன்னுடைய அர்த்தத்தை அபரித்யாகம் விடாமல் இருப்பது அப்படிங்கிறது உபாதான லக்ஷணா அவளோட டெபினிஷன் அது, அவ்வளவுதான். ஸ்வார்த்த பரித்யாகத்வம்ங்கிறது உங்களுக்கு லக்ஷண லக்ஷணா, சரியா? ஸ்வார்த்த பரித்யாகத்வம் லக்ஷண லக்ஷணாத்வம், ஸ்வார்த்த அபரித்யாகத்வம் உபாதான லக்ஷணாத்வம். இது வந்து ஆர் இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் அஜஹத் ஸ்வார்த்தா ஜஹத் ஸ்வார்த்தா. பிரவீதி ஆச்சாரியோ மல்லிநாதா, மல்லிநாதர் வந்து சொல்றது என்னன்னா ஸ்வார்த்த தியாகே சமானேபி சஹ தேனா அன்ய லக்ஷணா எத்ரே யம தியாகே சமானே அபி, ரெண்டு இடத்துலயும் ஸ்வார்த்த தியாகே சமானே அபி சஹ தேன அன்ய லக்ஷணா. சோ எய்தர்
சுவார்த்த தியாகம் இருக்கும் இல்லைன்னா சமானே அப்படிங்கறச்சு உங்களுக்கு வந்து சமானமா சுவார்த்தத்தையும் எடுத்துட்டு இன்னொருத்தையும் இன்னொரு அர்த்தத்தையும் எடுத்துக்கிறது அப்படின்னு அஜகத் சுவார்த்தான்னு ஒண்ணு ஜெகத் சுவார்த்தான்னு ஒண்ணு. சோ இட்ஸ் நமக்கு அது தேவையில்லை. இப்போ பரமலகு மஞ்சூஷாக்கார நாகேஷ வக்தி ஸ்வார்த்த பரித்யாகேன இதர அர்த்த அபிதாயிகா அந்த்யா. அது பிரிச்சுக்கணும், ஜகத் ஸ்வார்த்தா அப்படின்னு அர்த்தம். சோ ஸ்வார்த்த பரித்யாகேன தன்னுடைய அர்த்தத்தை விட்டு விட்டு அர்த்த இதர அர்த்த அபிதாயிகா வேறு ஒரு அர்த்தத்தை கூறுகிறது அதுதான் ஜகத் ஸ்வார்த்தான்னு பேரு. இதுதான் லக்ஷண லட்சணம். இதுவும் ரெண்டு விதமா பிரியறது, ரூடி பிரயோஜனவத்தின்னு ரெண்டா பிரியறது. அதுல ரூடிக்கு எக்ஸாம்பிள் கலிங்கஹா சாகசிகா, பிரயோஜனவதிக்கு எக்ஸாம்பிள் கங்காயாம் கோஷா. அதாவது இது வந்து ஒரு மனசுல குவிக்கா நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக உண்டான உதாரணங்கள் சொல்றா. ஸ்லோகத்துல நம்ம வந்து கண்டுபிடிச்சு இது வந்து உபாதான லட்சணாவா ரூடியா பிரயோஜனவதியாங்கிறதெல்லாம் பழக்கத்துல வரும், ஸ்லோகங்கள்ல ஐடென்டிஃபை பழக்கத்துல. இது படிக்கணுமா இல்லாட்டி இருக்கட்டுமா? அந்த உதாரணம் வந்து நம்ம ஏற்கனவே அந்த கலிங்கஹ சாகசிகா இல்லையா? சோ அத ஒரு தடவை நான் ஃபாஸ்டா படிச்சுன்னு வந்துடுறேன். அத்ர கலிங்க சப்தஹ ஸ்தானம் தேச விசேஷம் வா போதயதி சச்ச தேச விசேஷஹ சாகசிகஹ பவிதும் ந சக்யதே. ஏனா அது அச்சே ஜட வஸ்து யதஹ சஹ து ஜடஹ வர்த்ததே. கலிங்கஹ தேசஹ அச்சேதன பதார்த்தஹ அதுக்கு சேதனத்துவம் கிடையாது. சாகசிகஹ து சாகச நாமகஹ தர்மஹ அது ஒரு தர்ம விசேஷம். யத்ர பவதி சஹ சாகசிகஹ கத்யதே. சோ இந்த சாகசம் புரியறதுங்கிற ஒரு ஒரு தர்மம் வந்து ஒரு சேத்தன விஷ புருஷன்கிட்ட தான் இருக்க முடியுமே தவிர சாகசநாமகா தர்மஹா தேசபோதகே கலிங்கே ந சம்பவதி அது ஒட்டி வராது. சாம்பிரதிகா உத்கல தேச பிரதேசா ஏவ பூர்வம் கலிங்கபதேன வியபதிஷ்யதே ஸ்ம. இப்ப இருக்கக்கூடிய உத்கல் அதாவது ஒரிசா அதுதான் முன்னாடி கலிங்க தேசம். கலிங்க தேசவாசினா சாகசிகா இது போதோ ஜாயதே. அந்த தேசத்துல இருக்கக்கூடியவர்கள் சாகசம் புரியக்கூடியவர்கள் அப்படின்னு தெரியுது. அத்த கலிங்க போதகா ச தேச விசேஷா சாகசிகோ பவித்தும் ந அர்ஹதி அத சாகசிகா இது பதஸ்ய சித்தி அர்த்தம் சித்தியர்த்தம் சாரி சாகசிகா இது பதஸ்ய சித்தியர்த்தம் அந்த பதம் சித்திப்பதற்காக கலிங்கா சுவாத்மானம் சமர்த்த சரியா இல்ல சமர்த்த பரார்த்தசியங்கிறத ஒரே வேர்டா எடுத்துக்கோங்க, ஒரே வேர்டா எடுத்துக்கோங்க. அது பிரிச்சு போட்டிருக்கா சமர்த்த பரார்த்தசிய சாகசிக புருஷஸ்ய போதகா பவதி. தன்னை குறிக்காமல் சுவாத்மானம் பரித்தியஜ்யன் இருக்கணும், அது நடுவுல விட்டு போயிடுது. சுவாத்மானம் பரித்தியஜ்ய வேறு ஒரு சமர்த்தமான அர்த்தத்தை அதாவது சாகசிக புருஷன்ங்கிற ஒரு அர்த்தத்தை போதிக்கிற மாதிரி இருக்கு கலிங்கஹாங்கிற வேர்டு. இது வந்து ரூடி லட்சணாயாக இதம் உதாரணம். ஏன் பிரயோஜன அபாவாது, தேர் இஸ் நோ ஸ்பெசிபிக் ரீசன் ஃபார் மீ டு சே கலிங்கஹ, அதனால இட் டசன்ட் மேட்டர். சோ உங்களுக்கு ரூடின்னு சொல்றாங்க பாப்புலர் கன்வென்ஷன். பிரயோஜன பத்தி லட்சண லட்சணாயா இதையும் கங்காயாம் கோஷதான். அத்த கங்காயாக முக்கியார்த்தம் ஜலப்பிரவாக வர்த்ததே அத்த ஜலப்பிரவாகே கோஷா பவித்தும் ந சக்யதே. அங்க வந்து குடிசை இருக்க முடியாது. கோஷம் நாம ஆபீர பள்ளி ஒரு பள்ளின்னா ஹேம்லெட்னு பேரு, அதுவா குட்டி இல்லைன்னா ஒரு குடிசை. அதோ அயம் கங்கா சப்தஹா ஆபீர பள்ளினா என்னது? ஆபீரங்கிறது ஒரு இந்த பள்ளின்னு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு தெரு மாதிரி ஒரு தடரூபார்த்தம் லக்ஷணையா போதயதி. தடம் அதாவது கரைய வந்து லக்ஷணையா போதயதி போதிக்கிறது. லக்ஷணையா அனந்தர லக்ஷணாயாக அனந்தரம் கங்காயாக தட்டே கோஷா இது அயம் அர்த்தா சமீச்சீனதையா போத்தியதே. நமக்கு வந்து தட்டத்துல அதாவது கரையில இருக்கு அப்படிங்கிறது கிளியர் கட்டா நமக்கு தெரியுது. கங்காயாக சீதலத்துவம் பாவித்ரியஞ்ச
அத்திர பிரயோஜனம் வர்த்ததே. பவித்ரதா சீதலதா இது ரெண்டுமே நமக்கு கங்கையிலேயே கோஷம் இருக்கு அப்படின்னு சொல்றோம். வஸ்துதா அத்திர தட கோஷயோகோ மத்தியே ஆதார ஆதேய பாவ சம்பந்தா பிரவாக கோஷயோகோ மத்தியே அயம் சம்பந்தா பவிக்கும் ந சக்கியதே. ஆதாரம்னா எது தாங்கறதோ அதுக்கு ஆதாரம்னு பேரு. எது ஒரு சப்போர்ட்டை எதிர்பார்க்கறதோ அதுக்கு வந்து ஆதேயன்னு பேரு. இப்போ ஒரு டேபிள் மேல புஸ்தகம்ங்கிறது ஆதேயம், டேபிள்ங்கிறது ஆதாரா. ஆதாரம் சோ இப்ப புஸ்தகத்துக்கும் டேபிளுக்கும் என்ன சம்பந்தம் அங்க? ஆதார ஆதேய பாவ சம்பந்தா. அதே போல இங்கேயும் கரைக்கும் வீடுக்கும் வண்ணா உங்களுக்கு ஆதார ஆதேய பாவ சம்பந்தம் இருக்கும். கிந்து பிரவாக கோஷையோர் மத்தியே ஆதாராதேய பாவ சம்பந்தா பவிதும் நார்ஹதி, முடியாதோ இல்லை முடியாது. ஆகையினால அத்தா தடரூபார்த்தசிய லட்சியார்த்தசிய கிரகணம் அத்த பவதி. ஓகேயா? இந்த ஸ்லோகம் முன்னாடி பார்த்திருக்கோம் நீங்க. இது வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஸ்லோகமும் சொல்ற இங்க. உபகிருதம் பகுதத்ர தத்ர கிமுச்சதே சுஜனதா பிரதீதா பவதா பரம் விதத்ரிஷமேவ ததா சகே சுகி சுகிதமாஸ்வ தத சரதாம் சதம். இது ஒரு ஒருத்தர் வந்து ரொம்ப அபகாரம் பண்ணிருக்கா. அபகாரம் பண்ணிருக்கிறவாள்கிட்ட வந்து அதாவது ஒரு எனிமி மாதிரின்னு வச்சுக்கோங்கோல. ரொம்ப எனக்கு ஒருத்தர் வந்து அவதூறு பண்ணிட்டா, ஆனா நேரடியா நீ ஏன்பா இப்படி பண்ண, நீ நன்னாவே இருக்க மாட்டேன்னு சொல்றத விட அது எப்படி சொல்றான்னா, உபகிருதம் பகுதம், நீ ரொம்ப எனக்கு உபகாரம் பண்ணிருக்கப்பா. கிமுச்சியத்தே சுஜனதா, உன்னோட நன்மை நல்லத்தனத்தை பத்தி நான் என்னன்னு சொல்றது. கிமுச்சியதே சுஜனதா பிரதிதா பவதா, நீ ஒரு ஒரு எப்படி நல்லவன் இருக்கணும் அப்படிங்கறத நீ நன்னா காமிச்சுட்ட எனக்கு. பிரதிதா பவதா, அழகா காமிச்சுட்ட எனக்கு. ஈத்ருஷமேவ விததத்து சதா, இப்படியே நீ எப்ப பார்த்தாலும் பண்ணின்று. விததத்துன்னா செய்யி, இப்படியே நீ வந்து பண்ணிட்டு இருக்கணும் எப்ப பார்த்தாலும். ஹே சகே நண்பனே, சுகிதம் ஆஸ்வ நன்னாரு, நன்னாருன்னு சொல்றச்சு என்ன அர்த்தம், எல்லாமே ஆப்போசிட்டா தான் இல்லையா. சரத சரதாம் சதம் சுகிதம் ஆஸ்வ, நூறு வருஷம் நன்னா இரு நீ, அம்பகாலம் நன்னா இருக்கணும் நீ அப்படின்னு சொல்றச்சு எல்லாத்துக்கும் ஆப்போசிட் மீனிங்கா வந்துடும் இல்லையா. சோ மீனிங் ஒரு அபகாரம் செஞ்சவனுக்கு போய் நம்ம இந்த மாதிரி சொல்றச்சு கம்ப்ளீட்டா தன்னுடைய சுவார்த்தத்தை விட்டுடுறது. ஒவ்வொரு வேர்டும் உபகிருதம்ங்கிறத இடத்துல அபகிருதம் பகுதத்ரன்னு அர்த்தம் இல்லையா. சுவார்த்தத்தை விட்டுட்டு லட்சியார்த்தத்தை எடுத்துக்கிறது. ஏன் எதுக்காக இப்படி சொல்லணும்னு அவ்வளவு வருத்தம் தெரியறதுங்க, பிரயோஜனம் தெரியறதுங்க. என்ன பிரயோஜனம் வதி, அவ்வளவு வருத்தம், அவ்வளவு தூரம் அபகாரம் பண்ணிருக்கான் அந்த புருஷன் அப்படிங்கறதும் தெரியறது அந்த இடத்துல. அதுதான் பிரயோஜனம். சுஜனதா பிரதிதாங்கிறது துர்ஜனதா பிரதிதா. கிமுச்சியத்தை நான் என்ன சொல்றது, விததத்து ஈத்ருஷமேவ சதா, இப்படி எப்ப பார்த்தாலும் பண்ணிட்டு இருக்காதப்பா. சகேன்னா இந்த இடத்துல சகேங்கிறதுக்கு பதில சத்ருன்னு எடுத்துக்கணும், சத்ரோ. துக்கிதம் ஆஸ்வன துக்கிதம் ஆஸ்வ ததா சரதாம் சதம், நூறு வருஷம் நீ வந்து துக்கத்தையும் அனுபவிக்கணும்ங்கிறது அவன் மனசுல இருக்கக்கூடிய ஆதங்கம் காமிக்கிறது நமக்கு இல்லையா. நன்னா இருப்ப நீ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பரவாயில்ல நீ ஏதோ பண்ற போய் நன்னாரு. நமக்கு வந்து வாயில நம்ம சொல்றச்சு நம்ம நல்ல வார்த்தையா சொல்லிட்டு போவோமேன்னு, ஆனா மனசுல இருக்கிற ஆதங்கம் மூலியம் அதுக்காக என்ன நீ என்ன நீ பண்ணது எனக்கே தெரியும், நன்னா இருப்போ நீ அப்படின்னு கீழே படிங்க. நெக்ஸ்ட் பகுபீர பகாரைஹி அபகாரைஹி பகுபீர் அபகாரைஹி தஸ்ய மானஸ்ய ஜனஸ்ய தாபத்தோட இருக்கக்கூடிய ஒரு ஜனன் அவனுடைய உக்தி இயம், அவனுடைய வார்த்தைகள் இது. த்வயா அத்யதிகம் உபகிருதம் தத் விஷயே கிம் வாச்யம் அர்த்தா கிமபி வக்தும் ந சக்யதே பவதா கேவலம் சுஜனதா பிரகடீகிருதா ஹே சகே தஸ்மாத் ஈத்ருஷமேவ சதா
कुर्वन् शतवर्षं यावत् सुखयुक्तं यथा स्तात् स्तात्वा यथा स्यात् तथा तिष्ठ इति फलितार्थः तिष्ठ इति फलितार्थः சோ இது வந்து லிட்ரல் மீனிங்க சொல்றாரு அவ்வளவுதான் எப்படி நீ வந்து இதே மாதிரி பண்ணிட்டு நீ வந்து 100 வருஷம் இருந்துன்று அப்படின்னு சொல்றது அத்ர கஷ்டன சுகிருதகா அத்ர கஷ்டன சுகிருதகா அபகா அபகாரினம் ஸ்வமித்ரம் பிரதி இதம் இதம் வததி அத்தஹ முக்யார்த்தஹ பிரகரணாதீனாம் எடுத்துக்கணும்படி நம்ம பாக்கறச்சு என்ன ஆயிடுறது முக்கியார்த்தம் வந்து அங்க பாதிக்கப்பட்டுடுத்தும் சோ பாதிதா சன்னு விபரீதம் லக்ஷயதி வேற ஒரு விபரீதமான அர்த்தத்தை நமக்கு காண்பிக்கிறது என்ன ஒவ்வொன்றும் எடுத்து கொடுக்கிறது உபகார அபகாரயோஹ சுஜனதா துர்ஜனயோஹ அத்ர வைரீத்ய வைபரீத்ய சம்பந்தம் கங்காயாம் கோஷஹால நமக்கு என்ன சம்பந்தம் எடுத்துட்டோம் சாமீபியம் விபரீத சம்பந்தம் தான் சாமீபியம் எடுத்துட்டோம் இங்க வந்து என்ன வைபரீத்யம் சம்பந்தம் அதை அண்டர்லைன் பண்ணிட்டு இருக்கோம் அது முக்கியம் ஏன்னா பிரயோஜனவதி லட்சியார்த்தத்துக்கு எதுக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு சம்பந்தம் இருக்கிறதுனாலதான் அந்த லட்சியார்த்தத்துக்கு போறோம் தேர் ஷுட் பி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த முக்கியார்த்தா இந்த லட்சியார்த்தா கங்காயாம் கோஷகங்கிற இடத்துல பிரபாகம் சம்பந்தம் வந்ததே என்ன அஞ்சு விதம்ங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு இண்டிகேட்டரி ஃபேக்டர் தான் எத்தனையோ இருக்கலாம் இட் இஸ் நாட் எ ரூல் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் தட் அஞ்சு விதமான சம்பந்தம் தான் இருக்கணும்ங்கிற அவசியம் இல்லை வைபரீத்யம்ங்கிற சம்பந்தம் இந்த இடத்துல எதுவாருது யூஸ் பண்றோம் அங்க வந்து சாமிப்பிய சாமிப்பிய சம்பந்தத்தை எடுத்துட்டோம் இங்க வந்து வைபரி பிரயோஜனம் அபகாராதிசயம் அத்தஸ்மாத் மகான் உபகாரம் பவித்தும் ந அர்ஹதி அஸ்ய அபகாரஸ்ய விஷயே பிரயோஜனம் வர்த்ததே குடிலம் குடில மித்ரஸ்ய கௌடில்யம் பக்துஹும் ஒன்னு வந்து அபகார அதிசயம் அவன் பண்ணக்கூடிய தவறுங்கிறது ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்கிறது தெரியறது ரெண்டாவது பிரயோஜனம் என்ன அந்த மித்ரன் ஒருத்தன் வந்து சகி நண்பனா இருந்துட்டு கூட இருந்து குழிபறிச்சானே அவனுடைய ஒரு கௌடில்யம் அவனுடைய ஒரு விபரீத புத்திய காமிக்கிறது ரெண்டாவது வக்துகு பேசுறவனுடைய ஒரு சுஜனதா ஒரு நல்ல தனத்தை காமிக்கிறது நமக்கு இந்த மூணு பிரயோஜனத்தை எடுத்துக்கணும் சரியா சோ இதோட லக்ஷண லக்ஷணாங்கிறது ஓவர் இப்ப எல்லாமே ஆல் ஆஃப் தீஸ் ரூடி உபாதான லக்ஷணா ரூடி லக்ஷண லக்ஷணா பிரயோஜனவதி உபாதான லக்ஷணா பிரயோஜனவதி லக்ஷண லக்ஷணா இந்த நாலு பேதங்களுமே இப்ப வந்து சாரோபா சாத்தியவசானான்னு பிரிய போறது ஓகேயா ஆரோப அத்யவசானாபியாம் பிரத்யேகம் தா அபி த்விதா அப்படின்னு பிரிக்க போறார் படிங்க இப்ப வந்து உபாதான லட்சணாலயம் சாரோபா சாத்தியவசானம் வரும் லட்சண லட்சணாலயம் அதே மாதிரி வரும் சாத்தியவசானா சாரோபா ரெண்டும் வரப்போறது அப்புறம் இதுலயும் சுத்தா வருது கௌணி வருது ஆமா முதல்ல நம்ம இத படிச்சோம்னா எக்ஸ்பிளனேஷனை படிச்சுன்னு வந்தோம்னா அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்றது உங்களுக்கு சரியா இருக்கும் வேத பூர்வகம் சாரோப சாத்தியவசன சாத்தியவசானையோ லட்சணம் உதாரணம்
एवं एवं लक्षण लक्षणशक्तिः सारोपा साध्यवसाना इति भेदेन द्विधा वर्तते इति भवान् पठिष्यति अत्र. आरोपेण सहिता सारोपा आरोपविषयस्य तिरोभावो यत्र भवति सा साध्यवसाना. अध्यवसानेन सहिता साध्यवसाना इति. तर्हि आरोपः कम् इति विचार्यते समानविभक्ति विभक्तित्वेन रूपेण द्वयो भिन्नपदार्थयोः निर्देशः आरोपः अथवा स्वधर्मपुरस्कारेण द्वयो पदार्थयो उपस्थितिरेव आरोपपदार्थः. आरोपविषयविषयिणो वेद உபன்யாசக ஆரோபக ஆரோபக ஆரோபக. சோ இதுல வந்து முதல்ல வந்து விஷயஸ்ய அநிகீர்ணஸ்ய அன்ய தாதாத்மிய பிரதீதிகிருது சாரோபா சாத் நிகீர்ணஸ்ய மதா சாத்தியவசானிகான்னு டெக்ஸ்ட்ல இருக்கு உங்களுக்கு. அது வந்து கீழே போல்டுல போட்டிருக்காரு நெக்ஸ்ட் பேஜ்ல பார்த்தேன்னா. சோ அதுக்கு முன்னாடி சாத்தியவசானா என்ன சாரோபானா என்னன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் சாத்தியவசானாங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங், அத்தியவசானேன சகிதம். சாரோபாக்கு என்ன மீனிங்னா ஆரோபேன சகிதம். சோ எந்த ஒரு லட்சணால அத்தியவசானம் இருக்கோ அதுக்கு சாத்தியவசானான்னு பேரு, எந்த ஒரு லட்சணால ஆரோபம் இருக்கோ அதுக்கு சாரோபான்னு பேரு. இப்ப ஆரோபம்னா என்ன, அத்தியவசானம்னா என்ன, ரெண்டு. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா, இப்ப ஒரு மனுஷன் இருக்கான், அவன் வந்து அப்படியே அவனுடைய செயல்லாம் வந்து பயங்கரமா இருக்கு, அப்படியே ஒரு சிங்கம் மாதிரி அவன் வந்து நடந்துக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஒரு புருஷன் வர்றச்சு சிம்ஹா புருஷஹா அப்படின்னு சொல்றேன். சிம்ஹா புருஷஹா வரான் அப்படின்னா என்ன, அங்க ஐ எம் சூப்பர் இம்போசிங் த குவாலிட்டிஸ் ஆஃப் எ லயன் ஆன் டு திஸ் மேன் இல்லையா. சோ புருஷஹா சிம்ஹா புருஷ வியாக்ரஹா அப்படின்னா ஒரு ஆளை காமிச்சு அந்த ஆளை பாக்குறதுக்கு அவன் பண்ற செயல் எல்லாம் ஒரு சிங்கத்தனமா இருக்கு, இல்ல ஒரு ஜான்சி ராணி இருக்கா, அவ பண்றதெல்லாம் வந்து ஒரு சிம்ஹி மாதிரி இருக்கு, டைக்ரஸ் அப்படிங்கிறோம். அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் எல்லாம் எதுக்குன்னா, வி ஆர் சூப்பர் இம்போசிங் சர்டன் குவாலிட்டிஸ் ஆன் தி அதர் பர்சன். அப்போ பர்சனையும் சொல்லி அந்த எதனுடைய ஒரு எதனோட கம்பேர் பண்ணி அதை சூப்பர் இம்போஸ் பண்றோமோ ரெண்டுமே நம்ம சொல்றச்சே, we know that there is a difference between the tigress and jhansi rani liya. At the same time we are saying they are equal and using it in the same vibhakti, ore vibhakti la upayogapaduthi purushaha simha alladhu jhansi rani vyagri abadi na solrache namakku anga vandu aaropaha nu peru. Adukku da aaropaha aaropa vishaya vishayinoho பேத உபன்யாசா ஆரோபா. சூப்பர் இம்போசிங் தி சேம் திங் ஆன் ஒன் திங் இஸ் கால்ட் ஆரோபா. ஆமா ஆரோபா. பின்னமா இருக்கணும் பதார்த்தங்கள். அது வந்து புலியோட பூனைய வைக்கிற முடியாது. ரெண்டு ஒரே எதுக்கு வந்து ஒரே இருக்கோ, எங்க வந்து தர்ம புரஸ்காரம் பண்ணி தர்மத்தை மேல் நோக்கி வச்சு நம்ம வந்து ஒரு ஆரோபம் பண்றோம் இல்லையா. நெருப்பு அப்படிங்கிறோம், அந்த புள்ள நெருப்பு அப்படிங்கிறோம் இல்ல, அந்த புள்ள கற்பூரம் அப்படிங்கிறோம், அந்த புள்ள கற்பூரம் பட்டுன்னு புடிச்சுக்கிறான்னு அர்த்தம் இல்லையா. அப்போ அந்த இடத்துல என்ன, we are superimposing a certain quality of that karpuram onto this boy. At the same time we note that there is a difference between the yes, two objects. Yeah, ourselves know. And the rendu objectukum differentiation namba expression la irundadnal avan karpuram abrinu namba rendu vishayama solrom adha illana oru oru if that superimposition nungaradhukku badhila namba vandu irukkira person ye uttutu neruppu varudhu paaru abingra. Ama யோசிச்சு பாருங்கோ, அவன் நெருப்பு வரான், நெருப்பா இருக்கக்கூடிய அவன் வருகிறான் அப்படின்னு சொல்றச்சு, தேர் ஆர் டூ ஆப்ஜெக்ட்ஸ் தேர், நெருப்புன்னு ஒண்ணு இருக்கு, அவன்னு ஒண்ணு இருக்கு. அதே நான் வந்து அவனுங்கிறத யூஸ் பண்ணாத அக்னிகி ஆகச்சதின்னு சொல்றேன். நெருப்பு வருது பாரு, சிங்கம் வருது பாரு அப்படின்னு சொல்றச்சு,
கம்ப்ளீட்டா எதை நான் வர்ணிக்கணுமோ அதை வந்து நிகிறேன், அது கம்ப்ளீட்டா போயிடுறது. ஒன்லி த ஆரோப விஷயம் மட்டும் இருந்து நிக்கிறது, அதுக்கு அத்தியவசானான பேரு. Where only the object of comparison stands, where the object of description is not seen in usage, அதுக்கு அத்தியவசானான பேரு. இப்ப பாருங்க, only the object of object is object வந்து காணோம், object of comparison தான் இருக்கு. Object of comparison, comparison stands. மறைஞ்சு போயிடுறதோ அதுக்கு சாத்தியவசானான பேரு. ஆரோபஹா கஹா இது விசாரியதே சேத், சமான விபக்திகத்வேன ஒரே விபக்தியில துவயோகோ பின்ன பதார்த்தையோகோ, இரண்டு வேறுபட்டதாக இருக்கக்கூடிய ரெண்டு பதார்த்தங்கள் அப்படியே சொல்றோம், யூஸ் பண்றோம். அல்லது ஸ்வஸ்வ தர்ம புரஸ்காரேன, ஒவ்வொரு ஆப்ஜெக்டினுடைய தர்மத்தை வைத்து கொண்டு துவயோகோ பதார்த்தயோகோ உபஸ்திதிகி, ரெண்டு பதார்த்தங்களை சேர்த்து சொல்றேன், அதுக்கு ஆரோபம்னு பேரு. சோ ஆரோப விஷய விஷயினோகோ பேதேன உபன்யாசா ஆரோபா, அபேதேன உபன்யாசா அத்தியவசாயா. புரியுதா? இப்ப நெக்ஸ்ட் பேஜ்ல பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கொடுக்க போற, ஆயுர் கிருதம் கௌர் அயம் அப்படின்னு ரெண்டு எக்ஸாம்பிள். ஆயுர் கிருதம்ங்கிறச்ச என்ன, ஆயுஹுங்கிறது ஆயுஷ், கிருதம்ங்கிறச்ச நெய்யிங்கிறது நெய், நெய்யிங்கிறது உயிர் அப்படின்னு சொல்றோம். நெய்யை சாப்பிட்டா தினம், ஆயுர்வேதத்துல வந்து தினமும் கார்த்தால 10 ml பசுண்ணெய் குடிக்கணும் இருக்கு, அது சாப்பிட்டா வந்து இது ஆயுள் விருத்திங்கிற அந்த காரிய காரண பாவம் அங்க இருக்குங்கிற பிரயோஜ்ய பிரயோஜக பாவம் அல்லது காரிய காரண பாவம் இருக்குங்கிறதுனால அங்க ஆயுர்வை கிருதம் அப்படின்னு உபயோகம் இருக்கு, யூசேஜ் இருக்கு. அந்த இடத்துல என்ன விஷயகாங்கிறது ஒரு ஆரோபம் செய்யக்கூடிய விஷயம், விச் இஸ் கிருதம், அதுதான் விஷய. விஷயிங்கிறது எது மேல நம்ம ஆரோபம் பண்றோமோ அது அது விஷயி, அது விஷயி. சரியா? சோ விஷயஹா நாம ஆரோபஹ, விஷயி நாம ஆரோப்பியமானஹ, எது மேல நம்ம வந்து சூப்பர் இம்போஸ் பண்றோமோ, தி சப்ஸ்ட்ராட்டம் இஸ் கால்ட் விஷயி. சோ விஷயஸ்ய விஷயிணஹ ச பிருதக் பிருதக் ரூபேண சப்தத்வாரா பிரயோகா பவதி பவதி சாரோப லக்ஷண, அதுதான் சாரோபா லக்ஷண. யதா ஆயுர் கிருதம் ஆயுர் கிருதம் அத்யவசான விசாரியதே சொல்லிடு. ஆரோப்பியமானே விஷயே, எது ஆரோப்பியமான விஷயம் ஆதாரம், எத்திர அந்தர்லயா பவதி, எங்க கம்ப்ளீட்டா போயிடுறதோ மறைஞ்சு போயிடுறதோ தத்ர பவதி அத்யவசானம். அத்ர ஆரோப விஷய போதக சப்தஸ்ய பிரயோகா பிருதக்கு ந பவதி, பிரயோகம் பண்றது இல்ல. விஷயினா விஷயினா விஷய திரோபாவசானம் அத்யவசானம். ஆமா, அதை ஹைலைட் பண்ணிட்டு இருக்கோம், விஷயினா விஷய திரோபாவா அத்யவசானம், அது முக்கியம். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கிறார், கௌரயம் மாடு, அப்படியே மாடு வருது பாரு அப்படிங்கிறோம். மாடு வருது அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ஜடத்துவமோ இல்ல என்னென்னலாம் குவாலிட்டிஸ் ஒரு மாட்டுக்கு சொல்லுவோமோ மாட்டுக்கு இருக்கோ அத வந்து சொல்றோம். ஆனா அவன் மாடுங்கிறத விட மாடு வருது அப்படிங்கிற மாதிரி யூசேஜ்ல இன்னும் ஈஸியரா இருக்கும், கௌரயம்னு எடுத்துக்கணும். சோ அயம்ங்கிறச்சே யார பர்டிகுலரா அந்த புருஷனை வந்து வி டோன்ட் நேம் ஹிம் தேர், கௌஹு சோமதத்தஹா கௌஹு ராமஹா அப்படின்னு சொன்னேன்னா அப்போ அந்த இடத்துல வந்து சாரோபாவாயிடும். கௌரயம்னு சொன்னேன்னா ஒரு அது வந்து இன்டிஸ்டிங்க்ட் பர்சனாலிட்டியா சொல்லி அது வந்து திரோபாவம் ஆயிடுறது. ஒன்லி த ஆரோப விஷயஹா ஸ்டாண்ட்ஸ், நாட் தேர். சோ டெக்ஸ்ட்ல என்ன லட்சணம் கொடுத்திருக்கார், விஷயஸ்ய
அநிகீரணஸ்ய விஷயஸ்ய அநிகீரணஸ்ய விஷயஸ்ய அனி அனி நிர்ணயஸ்ய தாதாத்மிய பிரதீதி கிருத் சாரோப நிர்ணய சாத்யாவசானிகா. சோ நிகீர்ணம்னா முழுங்கிறதுன்னு அர்த்தம். கம்ப்ளீட்டா ஆரோப விஷயம் வந்து விஷய விழுங்கிடுத்துன்னா அதுக்கு அத்தியவசானான்னு பேரு. விழுங்காமல் அது வந்து அப்படியே தாதாத்மியம் தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துல சாரோபான்னு பேரு. அநிகீர்ணஸ்ய விஷயமானது விழுங்காமல் இன்னொரு ஒரு பதார்த்தத்தோட ஒரு தாதாத்மியம் சிமிலாரிட்டி நமக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கு சாரோபான்னு பேரு. நிகீர்ணஸ்ய சாது விழுங்கிடுத்துன்னா அதுக்கு அது வந்து சாத்தியம் स्वरूपं तत्र विषयिना च अज्जाध्यते तत्र सारोप विषयः आरोप पादिका ரூபகாலங்காரஸ்ய பீஜரூபா வர்த்ததே. ரூபக அலங்காரத்துக்கு இதுதான் மெட்டஃபர்னு சொல்றோம் இங்கிலீஷ்ல. அதே ரூபக அலங்காரம் ஒரு சூப்பர் இம்போசிஷன் ஏற்படுறது. சூப்பர் இம்போசிஷன் ஏற்படுற இடத்துல அந்த வாஹிகாதிகின்னு ஒரு இது போட்டிருக்காளோ இல்லையோ, வாஹிகாங்கிறவன் ஒரு ஒரு செக்ட் ஆஃப் பீப்புள் இல்லைன்னா நல்ல பலிவர்த ஒரு நல்ல ஒரு எருது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி ஹெஃப்டி பர்சனுக்கு வந்து வாஹிகான்னு பேரு. சோ அந்த வாஹிகாங்கிற சப்தத்தை மென்ஷன் பண்ணோம்னா அதுக்கு வந்து கௌரவ வாஹிகா, இந்த வேலைக்காரன் வந்து மாடு மாதிரி இருக்கான் அப்படின்னா ஹி ஹாஸ் அ வெரி குட் பிசிக்னு அர்த்தம். இல்லைன்னா வாஹிகா கூட ஆல்சோ பி அ பர்டிகுலர் ஜாதி பர்சனா இருக்கலாம், இல்ல ஒரு தேச விசேஷமா இருக்கலாம், நமக்கு தெரியல. இன்னைக்கு பல எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கு அதுக்கு. அதனால வாஹி கௌர் வாஹிகான்னு சொன்னோம்னா கௌஹூங்கிறது ஆரோப்பியம் ஆரோப்பியமானஹா விஷயஹாங்கிறது வாஹிகாதிகி. ஆரோப அதிகரணம் வாஹிகாதிகின்னு போடுறதுக்கு பதிலா யூ கேன் டேக் இட் அஸ் ஆரோப அதிகரணம் ஆயுஹு போட்டுக்கோங்கோ. ஆரோப்பியமான விஷய விஷயி சாரி அதிகரணம் டோட்டலி மாத்த விஷயஹா நாம ஆரோபஹா விஷயி நாம ஆரோப்பியமானஹா. ஓ இல்ல ரைட்டு தான், சாரி நான் தான் ஒரு நிமிஷம் எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். கரெக்ட். சோ விஷயஹாங்கிறது மேல ஆரோபம் பண்றது. ஆமா ஆரோபாதிகரணம் பாஹிகாதிர் இத்யச்சஹ விஷயி ஆரோப்பியமானே காவாதிஹி கவாதிஹி விஷய விஷயன்யோ பேதேன உபன்யாசஹ ஆரோப் இது இயமேவ ரூபகா அலங்காரஸ்ய பீஜ ரூபா வர்த்ததே. சரி. இத்தியவது சாத்தியவசான விஷய விஷய விஷயினா விஷயஸ்ய திரோபாவகா அத்தியவசானம் அத்தியவசானேல சகிதா சாத்தியவசான இயமேவ அதிசயோ அதிசயோக்தலங்காரஸ்ய பீஜபூதா. அது வந்து இது ரூபக அலங்காரம், இது வந்து அதிபக அலங்காரம், இது வந்து அதிசயோக்தி. சோ விஷயிங்க இவ மாத்தி மாத்தி சொல்றா இந்த இடத்துல. ஆக்சுவலி விஷயிங்கிறது விஷயஸ்ய திரோபாவகாங்கிறது விஷயஹாங்கிறது வந்து எதை நம்ம வர்ணிக்கிறோமோ அது விஷயஹ. விஷயிங்கிறது ஆரோபம் செய்யுகிறோமோ எது ஆப்ஜெக்ட் தட் இஸ் பீயிங் சூப்பர் இம்போஸ்ட் இஸ் கால்டு விஷயின்னு போடுறார். மாத்தி சொல்லிட்டார்
சார், நீங்க வந்து ஆரோப்பியமான விஷயா ஒண்ணு ஆரோப அதிகரணம்னு போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஈஸியர். ஓகே, விஷய எதை விஷய எதை? ஒரு நிமிஷம், லெட் மீ, ஒரு நிமிஷம், நான் இல்ல இல்ல ஐம் ரைட். அதாவது என்னன்னா விஷயங்கிறது அதிகரணம், அதிகரணம் மறைஞ்சு போயிடுத்துன்னா அத்தியவசானம். விஷயங்கிறது மேல போடுற வஸ்து. ஆரோப்பியமானம் அதாவது எதை நம்ம வந்து ஆரோப்பம் செய்கிறோமோ அது, அது வந்து கிருதம் முதலிய விஷயங்கள். ஆயுகுங்கிறது அதிகரணம், சரியா? அதனால்தான் விஷயங்கிற இடத்துல வாகிகான்னு சொல்றாரு. ஒரு மனுஷனை பார்த்து சொல்றோம் மாடு இவான். அப்ப மாடுங்கிறது ஆரோப்பியமான விஷயி. ஓகேயா? சோ விஷயினா அந்த மேல சூப்பர் இம்போஸ் பண்ற ஒரு ஆப்ஜெக்ட்னால விஷயஸ்ய திரோபாவகா, எதை வர்ணிக்கிறோமோ அது மறைஞ்சு போயிடுறது, கம்ப்ளீட்டா ஸ்வாலோடு, இட் கெட் ஸ்வாலோடு, அப்படின்னா அத்தியவசானம்னு பேரு. இயமேவ அதிசயோக்தி அலங்காரஸ்ய பீஜபூதா, வெறும் முகம் இல்ல, சந்திரன் என் முன்னாடி பிரகாசிக்கிறது அப்படின்னு ஒரு முகத்தை பார்த்து சொன்னோம், கமலம் இருக்கு பாரு அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு அதிசயோக்தி, ரைட்டா? ஒரு கொடி நிக்கிறது அப்படின்னா ரூடி உபாதான லட்சணால சாரோப அப்படிங்கிற அதுக்கு அஸ்வஹா ஸ்வேதஹா தாவதி, ஸ்வேதஹா அஸ்வஹா தாவதி அப்படின்னு இருக்கு சென்டென்ஸ். அனேன வாக்கியன ஸ்வேத குணவான் அஸ்வஹா தாவதி இதி இயமேவ ரூடிஹி உபாதான லக்ஷணா சாரோபா. ஏன்னா ஸ்வேதத்வம்ங்கிறத அஸ்வம் துவம்க்கு மேல நம்ம ஆரோபம் பண்ணி சொல்றோம். ஸ்வேதஹா தாவதினும் வரும், அஸ்வஹா தாவதினும் வரும். ஏன்னா ரெண்டுமே உங்களுக்கு பிரதமா விபக்தியில இருக்கு. அப்ப எப்படி வெள்ளை ஓடும்? வெள்ளை குதிரை ஓடுறது, வெள்ளை ஓடுறது, குதிரை ஓடுறது. சோ வெள்ளையான குதிரை ஓடுறதுன்னு சொல்றதுக்காக வெள்ளைங்கிறத நம்ம சூப்பர் இம்போஸ் பண்ணி சொல்றோம் அஸ்வத்து மேல. பட் தேர் இஸ் ரெண்டுமே வந்து செப்பரேட் ஆப்ஜெக்ட்ஸ் தான் நம்ம வந்து குறிக்கிறோம், எக்ஸ்பிரஸ் பண்றோம் அத. ஓகே, ஸ்வேதகா இத்யத்ர உபாதான லக்ஷணா தத் கதம் இதி சேத், ஸ்வேதோ வர்ணசேஷகா சச வர்ண விசேஷகா தாவன கிரியாயாம் அசமர்த்தகா அத்தகா ஸ்வமுகார்த்த போதாய சக்தியார்த்த ஸ்வேத பதார்த்தஸ்ய கிரியான் கிரியாயாம் அன்வய சித்தயே கிரியானாம் அன்வகா சித்யதே ஸ்வேத குணத்தே கமபி பின்னம் பதார்த்தம் போதயதி அத்தகா உபாதான லக்ஷணம். ஸ்வேதஹா இத்யத்ர உபாதான லக்ஷணம், இந்த இடத்துல உபாதான லக்ஷணம் எப்படி? தத் கதம் இதி சேத் ஸ்வேதஹா வர்ண விசேஷஹா, வெள்மைங்கிறது ஒரு வர்ண விசேஷம். சஜ வர்ண விசேஷஹா, அந்த கலருங்கிறது என்னன்னா தாவன கிரியாயாம் அசமர்த்தகா, வெள்ளைங்கிறது ஓட முடியாது, அதனால வெள்ளைங்கிறது தன்னுடைய முக்கியார்த்த போதாய, அதனுடைய பிரைமரி மீனிங்கை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்றோம், சக்கியார்த்தஸ்ய ஸ்வேத பதார்த்தஸ்ய கிரியாயாம் அன்பய சித்தையே, அந்த ஸ்வேதங்கிற ஒரு பதார்த்தம் தாவன கிரியாவோட அன்பயம் வருவதற்காக ஸ்வேத குணவந்தே, ஸ்வேதம்ங்கிற ஒரு குணத்தை, வெண்மைங்கிற குணத்தை கொண்ட ஒரு பதார்த்தம் சேர்த்துக்கிறது. கமபி பின்னம் பதார்த்தம் போதையது, வேறு ஏதோ ஒரு லட்சியார்த்தத்தை குறிக்கிறது. ஆகையினால இங்க உபாதான லட்சணா. அத்த சாரோபா லட்சணா எப்படின்னா அஸ்வஹா விஷயஹா ஸ்வேதஹா விஷயஹா, அஸ்வஸ்ய விஷயஸ்ய ஸ்வரூபம் விஷயினா ஸ்வேதபதேன ஆச்சாதிதம் நாஸ்தி, கம்ப்ளீட்டா மூடப்படலையே. ஸ்வேதஹா தாவதின்னு சொல்லலையே, ஸ்வேதஹா அஸ்வஹா தாவதின்னு தானே சொல்றோம். அப்போ யதஹ உபயோரபி சாட்சாத் சப்ததஹ பிரதிபாதிதம் அஸ்தி, ரெண்டு வேர்டு ஸ்வேதஹா அஸ்வஹா ரெண்டு வேர்டுமே சப்ததஹ நம்ம இங்க குறிப்பிட்டிருக்கோம். ஆகையினால இந்த இடத்துல விஷய விஷயிங்கிற பேதம் இருக்கு. சோ சாரோபா, இது என்ன? ரூடி உபாதான லட்சணா சாரோபா, ரைட்டா?
பிரயோஜனவதி உபாதான லட்சணா சாரோபா எப்படின்னா ஏதே குந்தாக பிரவிசந்தின்னு சொல்றோம். குந்தானாம் அவிரலத்வம் அத்ர பிரயோஜனம். குந்தவான் இது லட்சியார்த்தாரிணா புருஷாக அத்த லட்சியார்த்தா. அந்த இடத்துல வந்து அவிரலத்துவம்னா குறைச்சலா இல்ல, நிறைய பேர் வரா அப்படின்னு, ஏராளமான ஈட்டிகள் வருகின்றனங்கிறத குறிக்கிறதுக்காக இது பிரயோஜனம்னு சொல்றார் இந்த இடத்துல. ஏதே குந்தாக, அதோ இந்த எல்லா ஈட்டிகளும் வருது பாரு உள்ள அப்படின்னு சொல்றச்சு. அதுல வந்து பகுவச்சனத்துல இருக்கு ஏராளத்தை குறிக்கிறதுக்காக அந்த லட்சியார்த்தம்ங்கிறதவர். ஏதத்பதேன உக்தத்வாது அநிகீர்ணஹா. ஏதத்துங்கிற பதம் அங்க இருக்கு, ஏதே குந்தாகான்னு சொல்லி இருக்கிறதுனால அந்த இடத்துல விஷய ஹஸ் நாட் பீன் ஸ்வாலோட் ஹியர். இட் இஸ் பிரசன்ட். குந்தத்துவம்ங்கிறது ஆரோப விஷயி. அநிகீர்ணஸ்ய ஸ்வரூப விஷயஸ்ய போதோ பவதி. குந்தா இத்தே குந்தாஹ இத்தேன பதேன இத்தேனேன பதேன தாதம்யஸ்ய போதோ ஜாயதே. சோ குந்தாஹங்கற பதத்தினால நமக்கு என்ன தெரியிறது, தாதாத்மியம்ங்கிறது புரியுது. தாதாத்மியம்னா இட் இஸ் தி சேம் அப்படினு. அத்ர ஏதே சர்வநாம்னா குந்தாரி புருஷ நிர்தேசா பவதி. குந்தான்ற ஈட்டிய தூக்கிட்டு இருக்கிற ஒரு புருஷன குறிக்கப்படுகிறது. சோ குந்தாஹ கதமி கதமபி பிரவேசன கிரியாம் பிரவேசன கிரியாம் கர்த்தும் அசமர்த்தஹ. அதஹ ஆமா குந்தஸ்ய குந்தாரி புருஷாஹ இத்யத்ர அத்ர லக்ஷணாஹ ஞாயந்தே. லக்ஷணயா ஞாயந்தே. குந்தா பல்லார பரமாத் பரநாமனஹ சாஸ்திர விசேஷஹ ஏதே குந்தஹ இத்யத்ர தார்ய தாரண சம்பந்தஹ. குந்தோ அதி கஹனத்வம் அதிதி அதிதீக்ஷணத்வம் ச பவேதி. கிம் கிம் சத்ர குந்த கத தைச்சன்ய குந்த கத பாஹுலஸ்ய வா புருஷேஷு பிரதிதி த்ரயோஜனம். பிரயோஜனம் ஒரு அபர நாமனஹா சஸ்திர விசேஷஹா. சஸ்திரம்னு வெப்பன் அர்த்தம். அந்த ஈட்டி அது வந்து ஈட்டி பல்லாங்கிறதுக்கு அதுக்கு இன்னொரு பேரு, இட் இஸ் அ சினானிம். சோ அதனால அந்த குந்தாகாங்கிறதுக்கும் குந்த தாரிணஹா புருஷாகாங்கிறதுக்கும் தாரிய தாரண சம்பந்தஹா இருக்கு. யாரு தூக்கிக்கிறா, தூக்கிக்கிறவன் தூக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு சம்பந்தத்தினால குந்தாக இஸ் ஈக்வல் டு குந்த தாரிணா புருஷாக. சோ அதுல இருந்து நமக்கு பிரயோஜனம் என்ன தெரியறது, ரொம்ப ககனத்துவம் அல்லது தீக்ஷ்ணத்துவம், ஏராளமான ஒரு ஈட்டிகளை தூக்கிட்டு மனுஷா வராங்கிறது ஏராளத்துவம். குந்தகத பாகுல்யமும் தெரியறது. குந்தகத தைக்ஷணியம் அப்படின்னா அந்த ஷார்ப்னஸ், எப்படி அந்த ஈட்டி வந்து ஷார்ப்பா இருக்கோ அதை வீல்ட் பண்ணிட்டு இருக்கிற பராக்கிரமசாலியா இருக்கா அப்படிங்கிற பிரயோஜனம் தெரியுது. சரியா? சோ அந்த சார்ட் மாதிரி போட்டிருக்கிறது எப்படின்னா, ஏதேங்கிறது விஷயா, குந்தாகாங்கிறது விஷயி, ஒரு அபேத சம்பந்த தாரியதா இல்லன்னா தாரிய தாரண சம்பந்தகான்னு போட்டுக்கலாம் அந்த இடத்துல. சரியா? தாரிய தாரண சம்பந்தா பிரயோஜனம் மேல இருக்கு பாருங்க. அந்த தாரிய தாரண சம்பந்தான்னு போட்டுக்கலாம். பிரயோஜனம் என்ன, தைக்ஷ்ணியம் பாகுல்யம் இது ரெண்டும் பிரயோஜனம். சரியா? தாரிய தாரண சம்பந்த இது ஒரு ஓகே ஓகே. தாரிய தாரண தாரண பிரவிசந்தி வரைக்கும் பார்த்தோம். அடுத்தது வந்து லக்ஷண லக்ஷணாக்கு எடுக்கிறார் எக்ஸாம்பிள். சரியா? கலிங்கா சாகசிகாங்கிறது ரூடவ் லக்ஷண லக்ஷணா சாரோபா.
சரியா? நம்ம சாத்தியவசானா மாத்திரம் பார்த்திருக்கோம், சாரோபாவை நெக்ஸ்ட்